அனைவருக்கும் வணக்கம். நாம் நடக்க போகிற டிஎன்பிசி குரூப் 4 2024க்கு டாப் 50 கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். டாப் 50 கொஷின்ஸ் வந்து ஜிகே தமிழ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின், திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் 3. கவி ராட்சசன், காலக்கவி, சர்வகஞ்சக்கவி, கௌடக புலவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? ஒட்டக்குத்தர். எல்லாம் சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று? எல்லாம் சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று? தொல்காப்பியர். 18 வயதில் ஊற்றுமலைக்கு சென்று குறுநில தலைவராக இருந்த இரு தலையாய மருதப்ப தேவரின் அரசவை புலவராக இருந்தவர் யார்? அரசவை புலவராக இருந்தவர் ஒட்டக்குத்தர். கௌடநெறி புலவர் என அழைக்கப்படுபவர்? கௌடநெறி புலவர் என்று அழைக்கப்படுபவர் ஒட்டக்குத்தர். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டதை விரிவாக விளக்கும் நூல் எது? பட்டினப்பாளை. கடியலூர் ஒருத்தினார் அதனுடைய ஆசிரியர். ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கும் விளக்கிக் கூறினர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? பரிபாடல். நாயக்கர் கால சிற்பங்கள் காணப்படுகின்ற இடங்களில் தவறானது எது? தஞ்சை பெரிய கோவில் வந்து சோழர் காலத்தது, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், தாடிக்கொம்பு பெருமான் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமான் கோவில், இது மூன்றும் நாயக்கர் காலத்துடைய சிற்பங்கள். பொய்க்கால் குதிரையாட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கருதப்படுகிறது? பொய்க்கால் குதிரையாட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கருதப்படுகிறது? மராட்டியர்கள். நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதான் என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? மு. மேத்தா. குறுந்தொகையில் உள்ள பாடலின் எண்ணிக்கை. குறுந்தொகையில் உள்ள பாடலின் எண்ணிக்கை, குறுந்தொகை கடல் வாழ்த்தோடு சேர்த்து 401 இருக்கும். ஓகேவா? கழித்தொகை நூலை முதல் முதல் பதிப்பித்தவர் யார்? கழித்தொகை நூலை முதல் முதல் பதிப்பித்தவர் யார்? பதிப்பித்தவர் தொகுத்தவர்னா நல்லந்தோனார். அதே பதிப்பித்தவர் அப்படின்னு கேட்டாக்க சி.வை. தாமோதரம் பிள்ளை. சி.வை. தாமோதரம் பிள்ளை. கழித்தொகை ஏற்றியவரும் நல்லந்தோனார் தான், அதை தொகுத்தவரும் பண்ணாக்க நல்லந்தோனார் தான். நேதர்கலி வந்து பாடியிருப்பார் கழித்தொகையில். பெருங்கடல் வெட்டத்து சிறுகுடி பறந்தவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். பெருங்கடல் வெட்டத்து சிறுகுடி பறந்தவர் என்று பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. 8 கூட்டல் திசை என்பதை சேர்ந்தெழுத கிடைக்கும் சொல். 8 திசை, இந்த இடத்துல பண்ணாக்க இத்து வந்து வரும். இடப்புறம் என்பதை பிரித்தெழுத கிடைப்பது இடது கூட்டல் புறம். கணித மேதாவையார் எந்த சமயத்தைச் சார்ந்தவர்? கணித மேதாவையார் சமண சமயத்தைச் சார்ந்தவர். கணித மேதாவர் பண்ணக்க ஏழாதியை வந்து ஏற்றியிருப்பார். காரியாசனம் கணித மேதாவதனம் ஒரு பாடசாலை, அதாவது ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. கணித மேதாவையார் ஏழாதியை ஏற்றியவர். சீர்திருத்த கருத்துக்களை முதன் முதலில் திரைப்படத்தில் புகுத்தியவர் யார்? சீர்திருத்த கருத்துக்களை முதன் முதலில் திரைப்படத்தில் புகுத்தியவர் உடுமலை நாராயண கவி. அதுக்கப்புறம் தான் பட்டுக்கோட்டையெல்லாம் வருவார். திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், தொண்டை மண்டல சதகம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம் எல்லாம் வள்ளலார் என்று அழைக்கக்கூடிய ராமலிங்க அடிகள். பூத்தது மானுடம், புரட்சி முழக்கம், உரை வீச்சு போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? சாலை இளந்திரியன். பொறுத்துக லாபம். லாபம் அப்படின்னு சொன்னாக்க பலன், எண்ணி. மூணு சொல்லின்னு பண்ணாக்க நினை. ஃபன் அப்படின்னு கேட்டாக்க இசை. ஃபன் அப்படின்னு கேட்டாக்க இசை. கனகச்சுனை பொன் வண்ண நீர்நிலை தான் வந்து கனகன்னு சொல்லுவாங்க.
மத வேளங்கள், மத யானைகள், பழவை அப்படின்னாக்க முதிர்ந்த மூங்கல், முதிர்ந்த மூங்கில். 6, 5, 3, 4, 2, 1. திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் வருகிறது? திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் வரும். எத்தனை இடங்கள் கிட்டக்க 7 இடங்கள் வந்து வரும். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று கூறியவர் யார்? பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று கூறியவர் பாரதியார். தென் ஆப்பிரிக்காவின் பெண் விடுதலை என்று கட்டுரை இயற்றியவர் யார்? தென் ஆப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை என்று கட்டுரை எழுதியவர் பாரதியார் தான். அனைவரும் தாய்நாடு என கூற யார் மட்டுமே தந்தை நாடு என்று கூறினர்? அனைவரும் தாய்நாடு என கூற யார் மட்டுமே தந்தை நாடு என்று கூறினர் பாரதியார். சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர் யார்? சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர் ஜெயகாந்தன். தமிழ் 25 முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பார்க்கலாம். கரண்ட் அஃபேர் ஒரு 5. அரப்பான் நகரத்தின் இடிபாடுகளை முதன்முதல் தமது நூலில் விவரித்தவர் யார்? அரப்பான் நகரத்தின் இடிபாடுகளை தமது நூலில் முதன்முதல் விவரித்தவர் சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன். இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகளில் தவறானது எது? இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகளில் தவறானது எது? நாணயம் வெளியிடுதல், பரிமாற்ற மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு, வங்கியின் வங்கியாளர், வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படுவது ஆர்பிஐ தானே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐயோட வேலை இருக்கும். 1 ரூபாய் நோட்டு அடிக்கிறது மட்டும் அவனுடைய வேலை இல்லை, அது மட்டும் வந்து தவறு. வாக்கியம் 1. PURA வரைவு மாதிரியில் புதிய காந்தி அணுகுமுறை பின்பற்றப்படுகிறது. PURA வரைவு மாதிரியில் புதிய காந்தி அணுகுமுறை பின்பற்றப்படுகிறது. வாக்கியம் 2. இந்த வரைவு வலியுறுத்தியவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இதை வலியுறுத்தியவர் யாருன்னு கேட்டாக்க பண்டித ஜவஹர்லால் நேரு. அதாவது புதிய வரைவு முறை, புதிய காந்தி முறை பார்த்தீங்கன்னாக்கா PURA என்று அழைக்கப்படுகிறது என்பது சரிதான். வாக்கியம் 1 சரி. இதை இந்த வரைவை வலியுறுத்தியவர் யாருன்னு கேட்டாக்க ஏபிஜே அப்துல் கலாம் வந்து வலியுறுத்தியிருப்பார். ஏபிஜே வந்து வருவார். இப்போ வாக்கியம் 1 மட்டும் வந்து சரி. மத்திய பட்டியலில் பொருந்தாதது எது? மத்திய பட்டியலில் பொருந்தாதது எது? பொது சுகாதாரம், விவசாயம், சட்டம் மட்டும் உழுந்து இதெல்லாம் மத்திய பட்டியலில் இருக்கும். குடிமை சட்டம் கிடையாது. குடிமை சட்டம் கிடையாது. மகசேசு விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யார்? மகசேசு விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் எம்எஸ் சுப்புலட்சுமி. C+I+G+X-M, அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு கேட்டாங்க ஜிடிபி, மொத்த நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுதான் வந்து C+I+G. C-னாக்க கமாடிட்டி, I-னாக்க இன்கம், G4-னாக்க கிராஸ் நேஷனல், X-னா எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு. ஓகேவா? ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த மதிப்பின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. எந்த மதிப்பின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது? வருங்கால செலுத்துவதற்கான அடிப்படையில். மெக்கலே ஆணையத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டங்களில் தவறானது. மெக்கலே ஆணையத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டங்களில் தவறானது எது? 1859 உரிமையியல் நடைமுறை சட்டத்தை வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். 1860 இந்திய ஜண்டன சட்டத்தையும் கிரியேட் பண்ணியிருப்பார். 1861 குற்றவியல் நடைமுறை சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருப்பார். 1862 உயர்நீதிமன்றங்கள் அமைக்கும் சட்டம் மெக்கலே பிரபுவிடம் வந்து கிடையாது. விக்டோரியா மகாராணி அறிவிப்பெல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஷின், 9வது கொஷின். வாக்கியம் 1. 1927 நடந்த கன்வா போர் மேதினி ராய் மற்றும் பாபரிடையே நடந்தது. யாரிடையே நடந்ததுன்னு கேட்டாக்க மேதினி ராய் மற்றும் பாபரிடையே நடைபெற்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சந்தேரி போர் தான் மேதினி ராய்க்கும் பாபருக்கும் நடைபெற்றது. சந்தேரி போர் தான் வந்து ரெண்டு பேருக்கும் நடந்திருக்கும். கன்வா போர் அப்படின்னு கேட்டாக்க ராணா சங்கருக்கும் பாபரிடையே வந்து நடைபெற்றிருக்கும். அப்போது ரெண்டுமே வந்து சந்தேரி போர்கள் வந்து தப்பாக இருக்குது. போர்கள் வந்து தப்பாக இருக்குது. வருஷம்லாம் சரிதான். கன்வா போர் 1527 நடந்திருக்கும். சந்தேரி போர் 1528 வந்து நடந்திருக்கும். ரெண்டுமே வந்து சரிதான். ஆனால் இடங்கள் மட்டும் வேறு வேறு ஆட்கள். சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. கம்ரான் ஆப்கானியரின் மகன் ஆவார்.
ஹசன் சூரி பீகாரில் உள்ள சசாரத்தின் ஆட்சியாளர் ஆவார். சசாரத்தின் ஆட்சியாளர் ஆவார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து சரி, இது வந்து சரி. அக்பர் இந்துக்களின் மீதான ஜிசியா மற்றும் பாத யாத்திரை வரியை ரத்து செய்தார். ஜிசியா வரியை வந்து அவர் தான் வந்து ரத்து பண்ணியிருப்பார். பாத யாத்திரை வரையும் எனக்கு இந்துக்கள் மீது விதிக்கப்பட்ட ஜிசியா வரி வந்து கேன்சல் பண்ணது யாருன்னா அக்பர் தான். சரிதான். அவுரங்கசீப் தமது மூன்று சகோதரர்களை கொன்றுவிட்டு ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்தார். சொல்லி கொடுத்துருப்பாங்க. மூன்று சகோதரர்களோட பார்த்தீங்கன்னா இவர் வந்து வாரிசு அமைப்பவர் வந்து நடித்திருப்பார். அந்த மூன்று சகோதரர்கள் பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒருத்தர் பேர் வந்து தாரா ஷிகோ, ஷிகோ மொராக், ஷிகோ மொராக்னு சொல்லி மூணு பேர் இருப்பாங்க. அவங்களோட பண்ணிட்டு தான் வந்திருப்பார், அவங்களோட சண்டையிட்டு தான் வந்திருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகனான சாம்பாஜியோடு தக்காணத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டார். என்பதும் சரிதான். இங்கே ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்கும், மூணாவது மட்டும் தப்பு. இதெல்லாம் வந்து சரி. குத்புதீன் ஐபக் பற்றி தவறானது. முகமது கோரி இந்தியாவில் தான் வெற்றி பெற்ற ஒரு மாகாணத்திற்கு பொறுப்பாளராக குத்புதீன் ஐபக்கை நியமித்தார். குத்புதீன் ஐபக்கை நியமித்தார் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து சரி, இது வந்து சரிதான். குத்புதீன் ஐபக் 6 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருப்பார். குத்புதீன் ஐபக் பண்ணிக்க கிட்டத்தட்ட 4 வருஷம்தான் கிட்டத்தட்ட பண்ணிக்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆட்சி செய்தார்னா குத்புதீன் ஐபக் மட்டும்தான். ஃபஸ்ட்டு அவர் தான் வருவார் இல்லையா. 1206 to 1210 வரைக்கும் தான் இருந்திருப்பார். 1206 to 1210 வரைக்கும் தான் வந்து இருந்திருப்பார். 4 வருஷம் தான் இருந்திருப்பார். அப்போ பி தான் வந்து தப்பு, பி வந்து தப்பு. டெல்லியில் உள்ள குவத் உல் மசித் என்னும் மசூதியை கட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக் தான். டெல்லியில் உள்ள குவத் உல் மசித் என்னும் மசூதியை கட்டியவர் அவர் தான். 1210 லாகூரின் சவுகான் குதிரை போலோ எனும் விளையாட்டின் போது ஒரு விபத்தில் இறந்தார் என்பதும் சரிதான். குதிரை போலோ, அதாவது போலோ என்ற குதிரை விளையாட்டின் போது இறந்தவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். அடுத்த க்வெஸ்சன், வாக்கியம் 1. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதல் முதலில் நியமித்த ஆண்டு 1989 என்பது சரி. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதல் முதல் நியமித்த ஆண்டு 1989 என்பது சரிதான். இந்தியாவில் முதல் முதலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1998 தான் வந்து சரி. ரெண்டுமே வந்து சரி. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைக்கான தீர்ப்பாயங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது? குழு எதுனாக்க ஹெல்லாமியூ சிங்வி குழு. இந்த க்வெஸ்சன் வேண்டாம். அடுத்த க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதி நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 2. ஏனெனில் இப்பகுதியில் அதிக நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதும் சரி. ரெண்டுமே வந்து சரி. பின்வருவற்றில் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல? எம்ஃபேக் மட்டும் வந்து கிடையாது. பொருந்தாததை தேர்ந்தெடு. தமிழகத்தின் பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 1,30,58 சதுர கிலோமீட்டர் ஆகும் என்பது சரி. தமிழ்நாடு இந்தியாவின் 11வது பெரிய மாநிலமாகும். 11th பிக்கஸ்ட்டு, அதாவது இந்தியாவில் 11வது பெரிய மாநிலம் எதுன்னு கேட்டால் நம்ம தமிழ்நாடு தான் வந்திருக்கோம். இந்திய பரப்பளவில் தமிழ்நாட்டின் சதவீதம் மட்டும் பண்ணிணாக்க 4% இருக்கும். இந்தியாவுடைய பரப்பளவில் தமிழ்நாடு மட்டும் எத்தனை சதவீதம் கேட்டாக்க 4% வந்து இருக்கும். மக்கள் தொகையில் பொருந்தாததை தேர்ந்தெடு. 2011 மக்கள் தொகையில் பொருந்தாதது தேர்ந்தெடு. மகாராஷ்டிரா 112.3 மில்லியன் மக்கள் தொகையில் இருக்காங்க. பீகார் 103.8 மில்லியன் என்பதும் சரிதான். மேற்கு வங்காளம் 91.3 மில்லியன். ஆந்திரப்பிரதேசம் 84.6 மில்லியன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா சேர்த்து தான் வந்து அவ்வளோ வந்து வரும். கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்ட 8 பேர்களில் யார் மட்டும் அரசு தரப்பு சாட்சியாக மாறினர்? அதாவது கான்பூர் சதி வழக்கு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அதில் வந்து 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை யார் மட்டும் அரசு தரப்பு சாட்சியாக வந்து மாறியிருப்பாங்க? யார் மட்டும் அரசு தரப்பு சாட்சியாக மாறிப்பாங்கன்னாக்கா குலாம் உசைன். வாக்கியம் 1. பிரிட்டிஷ் பிரதமரான ஹட்லி 1947 பிப்ரவரி 20 பாராளுமன்றத்தில்
1948 ஜூன் மாதத்தில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று அறிவித்தார். இந்தியாவில் வந்து எனக்கு அதிகார மாற்றம் வந்து ஏற்படும் சொல்லி அறிவிச்சிருப்பார். இது வந்து சரி, இது வந்து சரிதான். வாக்கியம் ரெண்டு, வேவல் பிரபு 1947 மார்ச் 22 அரசு பிரதிநிதி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு மவுண்ட்பேட்டன் பிரபு, நம்ம சுதந்திரம் கிடைக்கிறப்ப பண்ணக்க மவுண்ட்பேட்டன் பிரபு இருப்பார். அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க வேவல் பிரபு தான் இருப்பார். வேவல் பிரபு தான் பண்ணக்க நமக்கு இந்த அரசமைப்பு எழுதுனாங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணது இவர் தான். நான் வந்து நேரு தலைமையில் ஒரு ஆட்சியை வந்து 12 பேருக்கு கொண்ட ஆட்சியை வந்து அமைச்சு ஒரு அரசாங்கத்தை வந்து கிரியேட் பண்ணப்படும்னு சொல்லி பண்ணியதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேவல் பிரபு தான். கடைசி நேரத்தில் வந்து போயிட்டுருப்பார், மார்ச் 22 போயிருப்பார். ரெண்டுமே வந்து சரி. கொக்கொக்கு கூம்பும் பருவத்து என்ற குறளில் எதை போன்று காலத்தை முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? கொக்கு போல. சுயமரியாதை இயக்கத்தை தமிழ்நாட்டில் துவங்கியவர் யார்? சுயமரியாதை இயக்கத்தை தமிழ்நாட்டில் துவங்கியவர் எல்லாருக்குமே தெரியும், ஈவேரா பெரியார். சரியானதை திணறு. சென்னை மகாஜன சபை 16/5/1883 நிறுவப்பட்டது. 16/5/1883 நிறுவப்பட்டது என்பது தவறு. அதாவது பார்த்தீங்கன்னாக்க 84வது வருஷம் நிறுவியிருப்பாங்க. சென்னை மகாஜன சபை 1884 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சென்னை மகாசன சபையின் முதல் தலைவராக பி அனந்தச்சார் பொறுப்பேற்றார். பி அனந்தச்சார் வந்து பொறுப்பேற்றுக்கல, ரங்காயா வந்து பொறுப்பேற்றுக்கிட்டார். பி ரங்காயா தான் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டார். சென்னை சபையின் செயலாளராக தான் எனக்கு அனந்தச்சார் வந்து பொறுப்பேற்றிருப்பார். செயலாளராக வந்து அனந்தச்சார் வந்து பொறுப்பேற்றிருப்பார். இந்திய தேசிய காங்கிரஸ் 1884 உருவாக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 உருவாக்கப்பட்டது. இப்போ வந்து எனக்கு அனைத்துமே வந்து தவறு, அனைத்துமே வந்து தவறு. சேரன்மான் குருகுலத்தை நிறுவியவர் யார்? சேரன்மா தேவில் குருகுலத்தை நிறுவியவர் யார்? பெரியார். ஒரு 5 கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன் பார்த்துட்டு போயிடலாம். 2024 ஜிபிஐ குழுமத்தின் சிஇஓ பொறுப்புள்ள நாடு எது? ஜிபிஐ குழுமத்தின் சிஇஓ பொறுப்புள்ள நாடு எது? பொறுப்புள்ள நாடு எது? நமது அமெரிக்கா. கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறும் 3வது இந்திய பெண்மணியும் தமிழகத்தைச் சேர்ந்த முதல் பெண்மணியும் ஆவர், யார் ஆவர்? கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற 3வது இந்திய பெண்மணியும் தமிழகத்தைச் சேர்ந்த முதல் பெண்மணியும் ஆவார், அவர் யார்? வைஷாலி. லாக்கட்டோங் மஞ்சள், கரக தர்மகோ, லார்னாய் மண்டபம், கரோ பிசுபா போன்ற புவிச்சார் குறியீட்டு நிலை எந்த இடத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க? சிக்கிம் மாநிலத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. வாக்கியம் ஒன்று, சாகித்ய அகாதமி விருது 2024 தமிழ் நீரிதழ் படுல் நாவல் எழுதியவர் தேவி பாரதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. எழுதியவரான தேவி பாரதிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சரிதான். இவரது இயற்பெயர் வந்து ராஜசேகரன். இவரது வயிற்பெயர் வந்து ராஜசேகரன். ரெண்டுமே வந்து சரி. டேஷ், பெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தின் 2வது முனையம் T2 உள்கட்டமைப்பு யுனெஸ்காவால் பிரிக்ஸ் வெய்சார்ஸ் விருது 2023 வழங்கப்பட்டது. பெங்களூர் இருக்கக்கூடிய கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தை தான் 2வது முனையம் உள்கட்டமைப்புக்காக யுனெஸ்கோ பிரிக்ஸ் வெய்ஸ் விருது வந்து 2023 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. 50 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.